டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தமது மக்களுக்கும், உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க காங்கிரசிலும் ஏடிக்கு போட்டியாக பேசிக்கொண்ட விவகாரங்கள் இருவரும் பட்டிமன்றம் நடத்தியது போல இருந்தது. ஆனால் இருவருடைய உள்ள கிடக்கைகளும் அதற்குள் நமக்கு தெரிந்தது. முதலாவதாக, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று தமது மக்களிடையே ஊடக வழியாக பேசுகின்ற பொழுது, உலக தலைமையை மேலை நாடுகள் பெற்றுக்கொள்ளலாம், எட்டி தொடலாம் என்ற கனவை உக்ரைன் மீது தாம் நடத்திய தாக்குதலின் பின்னதாக இப்பொழுது எட்டி தொட முடியாத நிலை இருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்று கூறினார். ரஷ்யா போரிலிருந்து வெளியேறும் என்று நினைத்தால் மேலை நாடுகள் அதை போல பெரிய தவறை இழைத்திருக்க முடியாதென்றும் அவர் கூறினார். இப்பொழுது மேலை நாட்டு விமர்சகர்கள் ரஷ்யா போரை நடத்த முடியாமல் திரும்பி சென்றுவிடும், இல்லை ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிடும், ரஷ்யாவால் உக்ரைனை கைப்பற்ற முடியாது என்று வந்து கொண்டிருக்கின்ற கருத்துக்களுக்கு அவருடைய பதில் இதுவாக அமைந்திருக்கின்றது. உக்ரைனில் தாம் நடத்தி கொண்டு இருப்பது போர் என்று கருதிவிடக் கூடாது, அது ஒரு சிறப்பு படை நடவடிக்கை என்று கூறிய அவர், அதில் தமக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் மார்தட்டி இருக்கின்றார். மேலை நாடுகளினுடைய தடைகள் நம்மை எதுவுமே செய்துவிடவில்லை என்றும் கூறிய அவர், விரைவாக படை நடவடிக்கையை எடுக்கவில்லை, விரைவாக தலைநகரை கைப்பற்றவில்லை என்ற விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள். விரைவு ஒன்றின் மூலமாக தம்மை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்ற கனவுகளும் பலிக்காது என்று அவர் குறிப்பிட்டார். போரில் குறுங்காலம் நீண்ட காலம் என்பது அல்ல முக்கியம், போரில் வெற்றி என்பதுதான் முக்கியம் என்றும், மேலை நாடுகள் உங்கள் முகங்களை ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறினார். ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் போர்க்களத்தில் சுமார் 20 வருடங்களாக போரிட்டும் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை என்பதையே அவர் மறைபொருளாக அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமது படை நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி நடைபெற்று செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நேரம் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் உரையாற்றினார். இந்த உரைக்கு பரிசாக அவருக்கு 90 பில்லியன் கொரோனர்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த உரையை 90 பில்லியன் கொரோனர் பேச்சு என்றும் கூட வரையறை செய்யலாம். இத்தருணம் அவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை மனமாற பாராட்டினார். நீங்கள் பெரியதொரு நாட்டின் தலைவராக இருக்கின்றீர்கள், இன்று உங்களுடன் நான் பேச முடிகின்றது என்று கூறினார். இதனுடைய கருத்து வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் ரஷ்ய அதிபர் தொடர்ந்து பேச மறுத்து வருகின்றார். நீங்களே உலகத்தின் தலைவராக வர வேண்டும் என்பதும் வர முடியும் என்பதும் என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் யார் உலகத்தின் அமைதிக்காக பாடுபடுகின்றார்களோ அவர்களே உலகத்தின் தலைவராக வர முடியும் என்று சுட்டிக்காட்டினார். மேலை நாடுகள் உலகத்தின் தலைமையை ஏற்க முடியாமல் போயிருக்கின்றது என்று ரஷ்ய அதிபர் சுட்டிக்காட்டியதும், அமெரிக்காவே உலகத்திற்கு தலைமை தாங்குவதற்கான தகுதி உடையதாக இருக்கின்றது, அது ஜனநாயகத்திற்காக போராடுகின்றது என்றும் வோலோடிமிர் செலன்ஸ்கியினுடைய வாதம் இருந்தது. மேலும் தமக்கு இராணுவ உதவியை தரும்படி கேட்டுக்கொண்ட அவர், தொடர்ந்து போரை நடத்துவதற்கு அது மிக மிக அவசியம் என்றும், இப்பொழுது அமெரிக்கா வழங்கியிருக்கின்ற 90 பில்லியன் கொரோனர்களுக்கும் நன்றி என்றும் தெரிவித்தார். ரஷ்யாவிற்கு எங்கள் நாட்டையும் எங்கள் சுதந்திரத்தையும் தாக்குவதற்கும் கைப்பற்றுவதற்கும் யாதொரு உரிமையும் கிடையாது என்று கூறிய அவர், தன்னுடைய பேச்சினுடைய கிளைமேக்ஸில் கூறுகின்ற பொழுது, 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் போலத்தான் ரஷ்யா உக்ரைனின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இரண்டும் வேறு வேறானது அல்ல. இரண்டாவது உலக மகாயுத்த காலத்தில் 1941 7 டிசம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய பேர்ல் ஹார்பர் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலுக்கு இணையானதுதான் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியிருக்கின்ற தாக்குதல். இந்த இரண்டு தாக்குதல்களுக்கும் நீங்கள் என்ன பதிலடி கொடுத்தீர்களோ, உக்ரைன் மீது ரஷ்யா தாக்கியிருக்கின்ற தாக்குதலுக்கும் அதே பதிலடியை தான் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உரையில் அவர் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து
உக்ரைனில் நடைபெற்றிருக்கின்ற போர்க்குற்றங்கள் பற்றிய விசாரணைகளை சர்வதேச நீதிமன்றம் எடுத்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மீதான போர்க்குற்ற நடவடிக்கை விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அதேவேளை இதற்கு மாறாக ரஷ்ய அதிபர் கருத்துரைக்கின்ற பொழுது, எதற்காக நாங்கள் உக்ரைன் மீது தாக்க வேண்டும், எங்களுக்கு அப்படி ஒன்றும் பைத்தியம் கிடையாது, உக்ரைன் மேலை நாடுகளுடன் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி நம்மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது, அந்த தாக்குதலை முறியடிப்பதற்காகத்தான் இந்த படை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, அவர்கள் கூடுகட்ட கூடாது, அந்த கூட்டை குலைப்பது இந்த திட்டத்தின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலை நாடுகளுக்கு உக்ரைனிய மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, தொடர்ந்தும் ஆயுதங்களை வழங்கி அவர்களை இரத்த குளத்தில் குளிப்பாட்டி குளிர்காய நினைக்கின்றார்கள் என்றும் தன்னுடைய உரையில் ரஷ்ய அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் உக்ரைனிய மக்கள் பற்றியும் போர் பற்றியும் கூறிக்கொண்டு இருக்கின்ற பொழுது, செரனிக்கு என்கின்ற இடத்தில் பான் வாங்குவதற்காக வரிசையில் நின்ற 10 பேரை ரஷ்ய படைகள் சகட்டுமேனிக்கு சுட்டு தள்ளியிருக்கின்றன. இவ்வாறு விவகாரங்கள் சென்றிருக்கின்றன. இரு தலைவர்களும் சர்வதேச அரங்கில் ஏட்டிக்கு போட்டியாக தங்களுடைய கருத்துக்களை இன்று கூறியிருப்பதானது மிகப்பெரிய பிரச்சார போரினுடைய உச்சக்கட்டமாக இது இருக்கின்றது. இருந்தாலும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி தன்னுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றின் பொழுதும் பெரும் பணத்தை உழைத்து தன்னுடைய நாட்டிற்குள் கொண்டு வருவதும், ரஷ்ய அதிபர் ஒவ்வொரு தடவை பேசுகின்ற பொழுதும் ஒவ்வொரு தடையை சந்திப்பதுமாக இருவருடைய பேச்சுக்களினுடைய கள நிலவரங்களும் இருக்கின்றன. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.